ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி தீபாவளி. ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து கரெக்டாக இன்னையோட 10 மாசங்கள் வந்து ஆகுது. ஏன்னா February 14 கரெக்டாக ஆரம்பிச்சிருப்போம், இன்றைக்கி November 14. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தீபாவளி அப்படின்றதுனால ஒரு சின்ன ஸ்பெஷல் வீடியோ மாதிரி சொல்கிறேன். Q&A. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்லேயும் லீவ் பண்ணலாம். இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இதில் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ்லேயும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆஸ்க்மிய கேள்வி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ சேனல் பார்த்தீங்கன்னா அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது என்ன பண்ணலாம் புது ஐடியா ஏதாவது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வீடியோவாக போட முடியல அப்படின்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து போட்டிருப்பேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வரும்போது செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. ஸோ பட்டாசு வெடிக்கிறது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி தான், என்ஜாய் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் கம்மியாக விடுங்க, ஏன்னா இப்போ உலகம் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்களும் சரி இப்போ இருக்கிறவங்களும் சரி அவங்களோட பங்குக்கு அவங்க வந்து உலகம் தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காப்பாற்ற நினைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு வெடிக்கிறது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக விடுங்க, அதுமாதிரி அதிகமாக வெடிச்சு பொல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கிறாதீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ உலகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ என்ன தான் நம்ம வந்து இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வாழணும். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த உலகம் சொந்தம் தான். ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் அதான் நம்ம ஜென்ரேஷனே வந்து முழுசாக இருக்குமா அப்படின்றது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா அப்படின்ற நோய் வந்து வந்து ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரேஷனே ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றப்ப நம்ம வந்து உலகத்தையும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக விடுங்க, சும்மா ஜாலிக்காக டைம் பாஸ்க்காக வெடிச்சிட்டு விட்டுருங்க அதோட. ஸோ நிறையா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த கொஷனை நினச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றி ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை சேனலோட அடுத்த அப்டேட்ஸ் ஏதாவது நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஐடியாஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அது வந்து மறக்காமல் அதில் வந்து சொல்லிடுங்க. ஸோ இன்றைக்கி நான் அதை வச்சு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இது இந்த வீடியோ இல்லாமல் அதுக்கு ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நான் சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுருவேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டுருவேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் மறந்துடுவேன், கேலரி உள்ள போகும்போது ஐயோ அதை நம்ம போடணுமா அப்படின்னு சொல்லி ஞாபகம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நான் வந்து மீம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அதில் உட்காந்து போட்டுக்கிட்டு இருப்பேன், சும்மா காமெடியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ மீம்ஸ் க்ரியேட் பண்ணி போடுவேன், இல்லைனா ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அதையும் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுவேன். அதுவும் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்ட்ஸ் ஏதாவது வந்து போடுவேன். என்ன சொல்கிறது நம்ம இந்த ஒரு கேரக்டரோட பவர் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்லாம் வந்து நான் வந்து அதில் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த கேரக்டரால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லையும் போடுவேன், ஃபேஸ்புக்லையும் போடுவேன். எதில் வேணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபேஸ்புக்கில் பார்த்தா நிறைய போஸ்ட் உங்களுக்கு தேவையான போஸ்ட் வந்து அதாவது இது சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பார்க்க முடியாது. ஸோ அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஏதாவது போட்டுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி நான் ஏதாவது போட்டிருந்தேன்னா அதையும் வந்து சேனலில் சொல்லிடுவேன். இந்த மாதிரி வாண்டவிஷன் அந்த நியூ பிக்ஸ் வந்து போட்டிருந்தேன், ஸ்டோரியில் போட்டிருந்தேன். ஸோ ஒருத்தர் வந்து பார்க்கல போல் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். சாரி ப்ரோ, நான் வந்து மெசேஜ் பார்க்கல, இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன், லாகின் பண்ணாமலே இருந்தது. ஸோ அது வந்து ஸ்டோரியில் தான் போட்டிருந்தேன், ஸ்டோரி வந்து 24 hours கழித்து போயிடுச்சு, நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், அவர் கேட்டே வந்து 2 நாள் ஆகுது. ஸோ சாரி ப்ரோ, வேணா நான் திரும்ப வேணா அதை வந்து போட்டு விட்றேன். ஸோ இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருமே தீபாவளி கொண்டாடுங்க, நான் முன்னாடியே சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டாசு வெடிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் டைம் பாஸ்க்காக அப்படி கொஞ்சம் கம்மியாக வெடிச்சிட்டு அதோட விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய். இதே மாதிரி உங்களை இன்றைக்கி வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ இத்தனை நாளாக என் கூட வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சியுடன் இன்று நான் விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கங்கள்.